ஜம்மு காஷ்மீரின் கார்கில் நகரில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் பிரதமரின் ஜன் ஆயுஷ் ஆதிகேந்திரா என்ற மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விதமான மருந்துகளும் மிக குறைந்த விலையில் இம்மையத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லடாக் கவுன்சிலரான கார்கில் காஜு முகமது அபாஸ் தெரிவித்துள்ளார். மிக குறைந்த விலையில் சிறப்பான மருத்துவ சேவை இம்மையத்தின் மூலம் கார்கில் மக்களுக்கு கிடைப்பது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இறுதி செய்யப்பட்ட மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு முடிவுகள் தபால் மூலம் தனியாகவும் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவுகளின் முழு விவரங்களை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. கடற்படை கிழக்கு மண்டல தலைமை அதிகாரியாக வைஸ் அட்மிரல் அஜேந்திர பகதூர் சிங் பொறுப்பேற்றுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் கடற்படை உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் அட்மிரல் அஜேந்திர சிங் மலர் வளையம் வைத்து போரில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் வாக்காளர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கோவையில் துணை ராணுவப்படை வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கோவை மாநகர காவல் ஆணையாளர் சுமித் சரண் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளூர் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பறக்கும் படையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டறை பெருமந்தூர் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் வெளியூரிலிருந்து வரும் வாகனங்களையும் உள்ளூரிலிருந்து வெளியூர் செல்லும் வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தினர். அடுத்தடுத்த நாட்களில் இப்பணிகளை முடக்கிவிட தேர்தல் பறக்கும் படையினர் முடிவு செய்துள்ளனர். கிராமப்புறங்களில் தனிநபருக்கு சொந்தமான இடங்களில் உள்ள சுவர்களில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் அரசியல் கட்சிகளின் சின்னம் வரையும் பொழுது சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களின் அனுமதியை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பொது இடங்களில் வேட்பாளர்களின் பெயர்களை அனுமதியின்றி எழுதக்கூடாது என்று அறிவுறுத்திய ஆட்சியர் ஆங்காங்கே கொடிக்கம்பம் நடுதல், விளம்பர தட்டிகள் வைத்தல், சுவரொட்டிகள் ஒட்டுதல் உள்ளிட்டவைகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தல் தொடர்பான சுவரொட்டி, துண்டு பிரசுரங்களில் அச்சகத்தின் பெயர், அச்சக உரிமையாளர் பெயர், முகவரி உள்ளிட்டவைகளை அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மலர்விழி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் அச்சக உரிமையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. விதிமுறைகளை மீறி சுவரொட்டிகளோ துண்டு பிரசுரங்களோ அச்சிடக்கூடாது என்று அச்சக உரிமையாளர்களுக்கு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் துணை ராணுவப்படை வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு வீரர்கள் முகாம் அமைத்து தங்கியுள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி மத்திய அரசின் இந்தோ திபெத் எல்லையின் பாதுகாப்பு படை துணை ராணுவ வீரர்கள் தமிழகம் வந்துள்ளனர். இவர்கள் இவ்விரு மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு கம்பெனி வீதம், இரண்டு கமாண்டோ பாதுகாப்பு படை துணை ராணுவ வீரர்கள் அனைத்து சோதனை சாவடிகளிலும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.